தாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். Peter who produced this medicine for all in a year. We must do give the awareness to the humanity. We do something to the humanity through Noni. I love Noni. I like அடுத்து மிஸ்ஸ் தேவி சென்னையில இருந்து வந்திருக்காங்க. சார், எனக்கு வந்து தைராய்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொன்னாங்க. ஆனா என்னால காலேஜ் பாத்தீங்கன்னா பேசவும் முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா என்னால பேச முடியும். என்ன பண்ண சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் வந்து எங்க வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னா இல்லை அட்மிட் ஆகக்கூடாது அப்படின்னாங்க. உடனே வந்து ராஜனே சார் சொன்னாரு, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாம் அட்மிட் பண்ண வேணா சொல்லுங்க, நான் வந்து ஒரு ஜூஸ் தரேன், அதை வந்து குடிச்சா போதும், எல்லாமே சரியாயிடும்னாங்க. ஏன்னா நான் வந்து வீட்டில் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து இல்லை நீ அட்மிட் ஆகணும், நான் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா, என்னால் முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே அவங்க சொன்னாங்க, நீ வந்து நீ என்ன பண்ணுறது தெரியாது, நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு நீ ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துரு அந்த ரிப்போர்ட் எல்லாம், நான் வந்து அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னாங்க. நான் முடியா சொல்லி அவங்க கேட்கவும் இல்லை, அப்புறமா எல்லாம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராஜேந்திர சார் நோனி கொடுத்ததுக்கப்புறம் என்னால் இப்போ நல்லா பேசவும் முடியுது, நல்லா எல்லாமே சாப்பிட முடியுது. திருப்பலந்து வரேன் வெங்கடாச்சலம். அந்த மரண வலியை என்னென்னு ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அது நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த ரெண்டு காலும் முட்டி வலி, கீழே கால் வீங்கியிருக்கு. நான் டாக்டர்னு போய் பார்த்தேன், டாக்டர் சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைங்க. நரம்பு டாக்டர் போய் பார்த்தேன், நரம்பு டாக்டர் பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஒன்றே இல்லைங்க. ஆனால் வலி மெடிசனுமே கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். மெடிசன் பார்த்து தூக்கி வீசுறேன், எனக்கு எப்பவுமே மெடிசன் சாப்பிட்றது இல்லை. நாலு மிஷின் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு விட்டேன், அதை விட்டுட்டேன். அப்படி இருந்து ஏன் இது வலி வருதுன்னு சிந்திச்சு சிந்திச்சு பார்த்து நான் நைட்டு வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றேன். வந்து படுத்தா வீட்டில் எல்லாம் ஒரே காலையில் உயிரோடு இருக்குனா இல்லையா அப்படிங்கிற என்னுடைய நிலைமை அந்த மாதிரி மோசமாயிருக்கு. ஏன்னா யூரின் போகிறக்கு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி நான் 30 அடி போனால் தவுந்துட்டே போனேன். வீட்டில் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. எனக்கு 2 பொண்ணு, என்னங்க நான் என்ன பாவம் பண்ண, என்ன இரவையெல்லாம் வேண்டாம், ஒன்றுமே அழுதுட்டு அப்படியே இப்போ தவந்துட்டு போனேன். இப்போ போய் மரண கேரளாவில் ஒரு வைத்தியர் இருக்காரு அப்படின்ட்டு போனேன். அங்கே போனால் அவங்க டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அச்சாரம் எல்லாம் எழுதி கொடுத்தோம். அதுக்கு 300 ரூபா கையில் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ தான் நோனி பற்றி, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த தெய்வீக நோனி பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு இல்லைடா, இப்போ நான் அதுக்கு சிவசாமின்னு அவர் தான். அவர் வந்து எங்களுக்கு சொன்னார், வேற ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருந்தாருங்க. அப்போ அந்த பாட்டிலை வாங்கி வச்சுட்டு நான் குடிக்கல, திரும்பி நான் கேரளாவுக்கே போயிருக்கேன். அங்கே போய் எண்ணெயெல்லாம் கொடுத்தாங்க, எண்ணெயெல்லாம் கொடுத்தது சரியாகலை. அப்புறம் வந்து சரி நீ வாங்கிட்டு வச்சாச்சு, இவர் கூப்பிட்டு கேட்குறாரு என்னங்க கொடுத்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இன்னும் நல்லா சாப்பிட்லைங்கன்னு. அப்போ தான் அது ஒரு 15 நாள் சாப்பிடுங்க, அதோட எஃபெக்ட் தெரியுதுன்னா 15 நாள் சாப்பிட்டேங்க. இன்னைக்கு நான் மேடையே இந்தளவுக்கு பேசுகிறேன்னா எனக்கு தெய்வீக முடிஞ்சு. உதாரணம் ஒன்று சொல்கிறாங்க, இந்த 5 மாதம் சாப்பிட்டுட்ருக்கேன். நேற்று 9 மணிக்கு 9:30 9:40 ட்ரெயினுங்க வந்தால் கூட்ட ரிசர்வேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். 9:30 வந்து நின்னவனே காட்பாடி வரும்போது 2:45 மணி நேரம் இந்த பக்கம் நிற்கும்னா கூட்ட பூரா படுத்திருக்காங்க ட்ரெயினில். அத்தனை பேர்த்துக்கு முன்னால் காலை வச்சு இப்படியே தான் நின்றுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இங்கே வந்து நான் 5:30 மணி நேரம் இருக்க நின்று வந்தேன். இன்றைக்கி டயர்டே வரலைங்க. நைட்டு வரும்போது 8:30 ஷார்ட் போட்டு இந்த நோனி ஷார்ட் போட்டு தான் நான் வந்தேன். ஹார்ட்டு பேஷண்ட்டு அவருக்கு கொடுத்துருக்கேன். அவர் கூப்பிட்டு ரிசல்ட் இருக்கு, ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் ஏதோ வால்வ் இடம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவரேஜ் நான் சிவசாமி தான் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சாப்பிட்டு ஒரு 4 நாளில் கூப்பிட்டு ரிசல்ட் சொல்கிறார், நல்லா இருக்குங்க, 6 மாதம் டைம் கொடுக்கான் டாக்டரு ஆப்ரேஷன் பண்ணுறது, நீங்கள் இதை சாப்பிடுங்க, தொடர்ந்து 6 மாதம் சாப்பிடுங்க, அதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணுறதா வேணால் டாக்டர் நீங்கள் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. என்னோடய பேர் வந்து சந்திரசேகர், அண்ணா நகர்லேருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு பிபியும் சுகரும் இருந்தது. சுகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 இருந்தது, பிபி வந்து 190 இருந்தது. இப்போது கடந்த வாரம் நான் செக் பண்ணும்போது நார்மலாக இருக்குதுன்னு சொன்னார் டாக்டர். எனது பேர் சேவை பரணிக்குமார். என்னை
நான் அசஸ்மெண்ட் ஆபீசராக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 2008 இல்